ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து குப்பைமேனி சோப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோப் பேஸ் வந்து கட் பண்ணிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 6 சோப் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சோப் பேஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குப்பைமேனி பவுடர் வந்து அதுவுமே நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டக்ஷனில் லோ ஃப்ளேமில் வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் கேஸில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இண்டக்ஷன்லனா கொஞ்சம் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த இது எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் விட்டமின் B3 பவுடர் ஆட் பண்ணுறேன். நியா சின்ன மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிஎம் வாட்டர் மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் மிக்ஸ் பண்ணியே ஆட் பண்ணும்போது ஈஸியாக டைல்யூட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். நார்மல் வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, டிஎம் வாட்டரில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ சோப் பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதோட எக்ஸீட் ஆச்சுன்னா சோப்போட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது, லூஸாக வந்து ஃபார்ம் ஆகும். சோப் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஹார்ட்னஸ் போயிடும். அதனால நான் அதுக்கான மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். எப்போவுமே மோல்டில் வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த குப்பைமேனி சோப் வந்து இதில் வந்து போர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே போர் பண்ணிக்கினதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்ல, அதனால ஃபார்ம் ஆகிருக்கும் நிறையா. அதை போ வர வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஐபிஏ நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். ஐபிஏனா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அதை இப்படி ஸ்ப்ரே பண்ணப்போ நமக்கு வந்து அதில் இருக்க பபிள்ஸ்லாம் போயிடும். இது 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி பேக் பண்ணிடலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.